வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சாலையில் உள்ள ஒத்தைக்கால் மண்டபம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான தொன்மையான கோயில். அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ ராமானுஜர் வந்து தங்கி கைங்கரியம் பண்ணிய கோயில். இது இக்கோயிலின் சிறப்பு. நவகிரகங்கள் தோஷங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த பெருமாள் என்றும் நவகோடி நாராயண பெருமாள் என்று ஸ்ரீ ராமானுஜர் பெயர் வைத்த திருக்கோயில் இதாகும். அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கருடாழ்வார் என்ற உபதெய்வங்கள் தனி சன்னதியிலிருந்து நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றன. அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ ராமானுஜர் வந்து போனதின் அடையாளமாக மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ராமானுஜர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வேறு எந்த ஸ்தலத்திலும் ராமானுஜர் மூலஸ்தானத்தில் பார்க்க முடியாது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம் ஆகும். ஸ்ரீ ராமானுஜர் வந்து போனதன் 108 திவ்ய தேசங்களுக்கு இருக்கும் மதிப்பை பெறுகிறது அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயில். அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாளை ஸ்ரீ ராமானுஜர் மிகவும் சிறப்பு வாய்ந்த பெருமாள் என கூறியுள்ளார். அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் திருக்கோயில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். அருள்மிகு நவகோடி நாராயண பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை தோறும் புரட்டாசி அனைத்து சனிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. தொழில் தடை காரியத்தடை உள்ளவர்கள் நவகோடி நாராயண பெருமாளை வேண்டினால் தடைகள் அகலும் என்பது ஐதீகம். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.